எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட் இந்த பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட் டேரக்டர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் இவருடைய படங்களுக்கு இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உலக அளவில் இருக்குது அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணி வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அதில் குறிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு புதுமையான முயற்சியாக அவருக்குன்னு ஒரு தனி யூனவர்ஸை கிரியேட் பண்ணி பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ என்ன பண்ண போறாரு அதாவது லாஸ்ட்டாக லியோ படம் பண்ணிட்டாப்பில் அதுக்கடுத்து கைதி டூ தான் அவர் பண்ணுறதா இருந்தது ஆனால் அதுக்கிடையில் நம்ம தலைவர் எனக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுனால தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் ரஜினிகாந்த் இயக்க நடிக்க நம்ம லோகேஷ் கணராஜுடைய டைரக்ஷன்ல ஒரு பிரம்மாண்டமான படம் நம்ம சன் பிக்சர்ஸ் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதில் இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் அந்த படத்துக்கு நம்ம அனிருத்தா மியூசிக் கம்போஸ் பண்ணுறாப்பில் அதுக்கடுத்து நம்ம அன்பறிவு வழக்கம் போல அவங்க தான் இந்த படத்துக்கும் ஸ்டன் மாஸ்டராக ஒர்க் பண்ண போகிறாங்க அன்பறிவு அவங்களுடைய ஒர்க்கு எல்லா படத்துலையும் ரொம்ப சூப்பராக இருக்குது லாஸ்ட்டாக லியோ படத்துலையுமே மிரட்டி எடுத்திருந்தாங்க அதை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் அதுக்கடுத்து அன்பறிவு இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சி இந்த படத்துலேயும் ஒர்க் பண்ணுறாங்க கண்டிப்பாக இந்த படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா இந்த படத்தோடைய லைனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதை பற்றி நம்ம இப்போது ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் அதை நம்ம லேட்டராக அந்த லைன் என்ன அப்படின்றத சொல்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதுவும் ஒரு கைதி மாதிரி ஒரு படமாக தான் இருக்குது ஐ மீன் அந்த மாதிரி ஒரு ஜானரில் தான் இருக்குது கண்டிப்பாக படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்துடைய டைட்டில் என்னவாக இருக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது இப்போ லோகேஷ் நகராஜ் அவரோட படம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த படத்தோடைய டைட்டில் ஒரு டீசரோட இப்போதைக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல விக்ரம் படத்துக்கு ஒரு டைட்டில் டீசர் அதுக்கடுத்து லியோ படத்துக்கு கொண்டு வந்தாங்க அதைத் தொடர்ந்து இந்த தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்துக்குமே நம்மளுக்கு ஒரு டைட்டில் டீசர் காத்துக்கிட்டுருக்கேன் இன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்கு ஒரு அப்டேட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்பில் இப்போ அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டுமே வந்துருச்சு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்துடைய டைட்டில் டீசர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த அனவுன்ஸ்மெண்ட்டுக்காக கொண்டு வந்திருக்கிற போஸ்டரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த போஸ்டருக்கும் இந்த படத்தோட லைனுக்குமே ஒரு லிங்க் இருக்குது ஸோ நம்ம அந்த லைனை பற்றி அப்புறமா லேட்டராக அதை பற்றி தனியாக பேசுவோம் அதுக்கான க்ரீன் சிக்னல் நீ பரவாயில்ல நீ போட்டுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதை அப்புறமா சொல்லுவோம் ஸோ படம் கண்டிப்பாக பிரம்மாண்டமாக ரொம்பவே ஒரு பயங்கரமான ஆக்ஷன் மூவியாக இருக்க போது இந்த படமும் ஒரு கேங்ஸ்டர் மூவி தான் ஏப்ரல் ரெண்டு டைட்டில் டீசர் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்